வணக்கம் நண்பர்களே, டிஎன்எம்ஆர்பியில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் எம்ஆர்பியில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்க. நம்ம சேனல்ல பல கவர்மெண்ட் எக்ஸாம் மற்றும் பிரைவேட் எக்ஸாமுக்கு பயன்படுற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன் ஸ்கூல் புக்ஸ் ஓட ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங்காக கால் ஃபார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆப்டால்மிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்காக கால் ஃபார் பண்ணிருக்காங்க. மொத்தம் 93 வேகன்சிஸ் இருக்குங்க. ஸ்கேல் ஆஃப் பெயின் பாத்துக்கிட்டீங்கன்னா 35,400 இருந்து 112,400 வரை குடுக்கறாங்க. சோ கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கற, போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் பிப்ரவரி 17 அன்னைக்கு வந்திருக்குங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் 9ங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஏஜ் லிமிட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கறது கிடையாதுங்க. ஓசி கேட்டகரிக்கு மட்டும் 32 கொடுத்திருக்காங்க. இதுவே ஓசியில டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸா இருந்தீங்கன்னா 42, ஓசியில எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா 50 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 இயர் ஆப்டால்மிக் அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. அப்படி நீங்க அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா 2 இயர் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கூடவே 2 மந்த்ஸ் பேராமெடிக்கல் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணுங்க. இது ரெண்டுல ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் வச்சுதான் செலக்ட் பண்ண போறாங்க. எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாதுங்க. ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ கூட கிடையாதுங்க. உங்களுக்கான மார்க்ஸ் வெயிட்டேஜ் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன்ல இருந்து ஒரு 50% மார்க்ஸ் எடுத்துக்குவாங்க. உங்களோட HSC ல இருந்து ஒரு 30% மார்க், உங்களோட SSLC 10th ல இருந்து ஒரு 20% எடுத்து இதை வெயிட்டேஜ் பண்ணி தான் நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ பாத்துக்கிட்டீங்கன்னா SC, ST, DAP, DW கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாய்ங்க. மீதி எல்லா கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கும் 600 ரூபாய்ங்க. எப்படி அப்ளை பண்ணனும் பாத்துக்கிட்டீங்கன்னா www.mrb.tn.gov.in அப்படிங்கற இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு தான் அப்ளை பண்ணுங்க. அப்ளை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கரெக்டான மொபைல் நம்பர், இமெயில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோ கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியா வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. என்னென்ன தேவைப்படும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்படிங்கறது இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. கூட நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், NOC சர்டிபிகேட்ஸ், இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. MRB ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்த்தோம். நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளை லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்கள் யாருக்காச்சும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு வேலை வாய்ப்பு தகவலுடன் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.